கிழக்கு பசிபிக் நாடான பப்புவா நியூகினியாவில் உள்ள உழவன் எரிமலை வெடித்து சிதறி கரும்புகையை வெளியேற்றி வருகிறது. இதையடுத்து அப்பகுதியிலிருந்து 26,000 மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எரிமலை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பப்புவா நியூகினியாவுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிவாரண உதவிகள் அனுப்பி வைக்கப்படும் என இந்தியா அறிவித்திருந்தது. இதன்படி சிறப்பு விமானம் மூலம் டெல்லியிலிருந்து நிவாரணப் பொருட்கள் பப்புவா நியூகினியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதன்படி கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள், சுகாதாரப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், தண்ணீர் சேமிப்பு தொட்டிகள், அத்தியாவசிய மருந்துகள், அறுவை சிகிச்சை உபகரணங்கள் போன்ற 11 டன் நிவாரணப் பொருட்களும் 6 டன்கள் மருத்துவ உதவி பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.